ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம வீடு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய பேர் ஆசைப்படுற மாதிரியும் எதிர்பார்க்குற மாதிரியும் ஒரு சூப்பரான 2BHK வீடு தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டை நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் 41 அடி ஃப்ரண்டேஜ் கொடுத்து கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே ஒரு கார், டூ வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேசிஸ் போர்ட்டிக்கோ, பெரிய லிவிங் ஹால், வசதியான கிச்சன், மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம் ரெண்டுக்குமே அட்டாச்சு பாத்ரூம், அது போக அவுட்டர் டாய்லெட்னு சூப்பரான இந்த வீட்டுக்கு பிளானிங்கை கொடுத்து நிறைய பேர் ஆசைப்படுற மாதிரி வீட்டுக்கு பக்கத்துலேயே 30 அடி டிஸ்டன்ஸில் கிராசரி ஷாப், மெடிக்கல் ஷாப், ஹாஸ்பிட்டல், குழந்தைங்களை ஸ்கூலுக்கு பிக்கப் பண்ணிட்டு போகிற ஸ்கூல் பஸ் அது போக கவர்மெண்ட் பஸ்ஸும் போகக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோவில் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தினம் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான 2BHK வீடு வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.5 செண்ட், 41 அடி அகலத்திலையும் 26 அடி நிலம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் ஏரியாவில் வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட எலிவேஷனுக்கு ஆரஞ்சு, ஒயிட், கிரேன்னு மல்டி கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து நிறைய பார்டர் டிசைன்ஸோட கிராண்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனாக இந்த வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட், ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரானதும் 11:16 அளவில் போர்ட்டிக்கோ அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிக்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் வீட்டுக்கான 2 வாட்டர் சம்பை கட்டியிருக்காங்க. போர்ட்டிக்கோட 2 சைடு வாலையுமே மேட் ஃபினிஷிங்கில் வெட்டி ஃபெட்டைல்ஸ் யூஸ் பண்ணி சீலிங்கில் 4 கார்னருக்கும் ஸ்பாட்லைட் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க வீட்டோட மெயின் டோர். நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறக்காக 2 படிக்கிட்டு ஏற்போற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இங்கே 10x16 அளவில் லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் கலரில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டி ஃபெட்டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத்தன் சைட் வாலில் வென்டிலேஷனுக்காக ஒரு UPVC விண்டோவும், ஈஸ்டர்ன் சைட்லேயும் வெஸ்டர்ன் சைட்லேயும் கடப்பாக்கள் வச்சு நிறைய ஸ்டோரேஜுக்கான ஷெல்ஃப் கொடுத்து சீலிங்கில் 4 கார்னருக்கும் ஸ்பாட்லைட் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஹாலோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் வாஸ்துபடி சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் அமைஞ்சிருக்க கிச்சன். இதோட மொத்தளவு 10x8. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு அங்கே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை SSTயில் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே கிளாஸ் லுக்கில் 3D பிரிண்டட் செராமிக் டைல்ஸை யூஸ் பண்ணி கிச்சனோட பேக் சைடில் ரெண்டு லெவலில் ஸ்டோரேஜுக்கான RCC லேப்டும், அதுக்கு கீழே கடப்பாக்கள் வச்சு நிறைய ஸ்டோரேஜுக்கான ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ரெடிமேட் பிளஸ் டைப் உட்வுட் டோராக மாட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் வீட்டோட வாஸ்துப்படி சவுத் வெஸ்ட் கார்னர் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10x17. இந்த பெட்ரூமோட நார்த்தன் சைட் வாலில் புக்ஸில் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபும், ரெண்டு லெவலில் RCC லேப்டும், ஒன் சைட் வாலில் மட்டும் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து பெட்ரூமோட வென்டிலேஷனுக்காக இங்கே 2 UPVC விண்டோவை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் PVC டோராக மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5x5. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம். இதோட அளவு 10x11. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்ஸ்க்கும் ஒரே மாதிரியான கலர் பேட்டர்னில் 2x4 ஹை கிளாஸ் லுக் வெர்டிகல் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வால்ஸில் ஸ்ட்ரைப் டிசைன்ஸோட கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கும், ரெண்டு லெவலில் RCC லேப்டும், வென்டிலேஷனுக்காக ஒரு UPVC விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5x5. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு கிளாஸ் லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க.
இந்த வீட்டோட போர்ட்டிக்கோட ஒன் சைட் கார்னரில் வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 8x5 இண்டியன் க்ளோசர் டைப். இது போர்ட்டிக்கோலேருந்து வீட்டோட டெரஸுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸோட ஃப்ளோரிங்க்கோ டெரஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. டெரஸ் ரீச் ஆனதோ அங்கே ஒன் சைட் கார்னரில் துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோக 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸும் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்தளவுக்கான வீடு கோயம்புத்தூரில் கணுவாயிலிருந்து வடவழி போகக்கூடிய மெயின் ரோட்டில் காலப்பனாய்க்கம்பாளைங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 60 லேக்ஸ்க்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்க, மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.